சூப்பராக ஒரு விஷயத்த கொடுத்தீங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நான் மீண்டும் சொல்றது வந்து வாசு நானும் படிச்சிருக்கேங்கனால நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு புரியுது. பட் ஆனால் வெளியே இருக்கக்கூடிய மக்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு மலை அப்படின்னா 9 பாகங்களா பிரிக்கிறீங்க. இந்த பிரிக்கும் போது இந்த ஈசானிய பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஈசானிய பகுதி மட்டும் கட்டான மலைகள் வருது இல்லைன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஈசானிய மட்டும் கட்டாயி மலையா இருக்கு, இல்ல கட்டும் போது கட் பண்ணி கட்டுறாங்க, இந்த மாதிரி கட்டினாங்கன்னா அவங்க வீட்டுல என்ன மாதிரி பாதிப்புகள் வரும், என்ன மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க, இதுக்கு ஏதாவது நிவர்த்தி இருக்கா, அந்த மாதிரி சில விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா நேயர்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு நல்ல கேள்விய ஜோதிடர் தம்பி சோமசுந்தரம் கேட்டாரு. அப்ப இந்த பகுதி வந்து ஈசானம் பகுதி, இது வந்து இப்படி கட்டா இருக்கு. பொதுவாங்க இந்த படத்தை பாருங்க, இது வந்து நல்லா கார்னர் சரியா இருக்கு, அதாவது மூலமட்டம் என்று சொல்லுவோம், 90 டிகிரி சரியா இருக்கணும். அப்படி சரியில்லாமல் இது கட்டா இருக்கு. அது இடம் கட்டானாலும் சரிங்க, அல்லது ஒரு கட்டடம் வீடை இப்படி கட்டினாலும் சரிங்க, பெரும் தவறுகள் ஏற்படும். என்ன பெரும் தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் நான் சொல்வது போல ஆண் தன்மை, ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னு இந்த இடம் சார், இந்த குடும்ப தலைவன் இதுதான் ஆண் பகுதி. அப்போ இந்த ஆண் பகுதி, அப்போ ஒரு குடும்ப தலைவனுடைய ஆளுமை, ஆற்றல், சிந்தனை, முற்போக்கு இதெல்லாம் பாழ்படும் அல்லது குற்றமாகும் சார். ஒரு வீட்டு தலைவனுக்கு சம்பாதிக்கணும், அந்த சம்பாத்தியத்தில் குறை வரும். ஒரு வீட்டு தலைவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த ஆரோக்கியம் கெடும். ஒரு வீட்டு தலைவனுக்கு புகழ் இருக்கணும், தேவையில்லாத அவர் மேலே பழிகளெல்லாம் வரும். அதனால் இந்த பாகம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் கிடக்கூடாது. எப்படி இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் இப்படி இருந்தால் அந்த வீட்டு தலைவனுடைய தலைமை பதவியே போயிடும். அப்போ பிள்ளைகள் சம்பாதிக்கலாம், மனைவி சம்பாதிக்கலாம், அல்லது அவர் சம்பாதித்த பணத்தை விரயம் பண்ணலாம், அல்லது தவறானதுக்கு போகலாம், அல்லது நோய் நொடிகள் வரலாம், இத்தனையும் நடக்கும் சார். அதனால் இது சரியாக இருக்கணும். அதுபோல் ஒன்று கேட்டார், பரிகாரம் இருக்கான்னு கேட்டார். நிச்சயமாக பரிகாரம் இல்லை. அதாவது எந்திரம் பதிக்கிறது, அல்லது வந்து எந்திரம் பூஜை செய்கிறது, அல்லது மற்ற உபகரணங்கள் செய்கிறது, அல்லது பென்சிலில் சொல்லக்கூடிய கற்கள் பதிக்கிறது, இதுவுமே வேலை நடக்காது. குறை குறைதான். ஒரு கால் முடமாயிட்டால் இன்னொரு கால் நம்ம செய்ய முடியாது, வேணால் கட்டக்காலில் நடக்கலாமே ஒழிய இயற்கையை மாற்ற முடியாது. அதுபோல் இந்த மாதிரி இடம் வந்தால் என் அன்புக்குரியவர்களே, தயவு செய்து வாங்காதீர்கள். அல்லது தம்பி ஒரு வார்த்தை சொன்னார், இப்படி கட்டடத்தை அழகாக கட்டணம் நினைத்து இந்த பாகத்தை வெட்டுப்பட்டு கட்டிவிடாதீர்கள். அந்த வீட்டினுடைய ஆண்மகனுடைய தலைமை பண்பும் தலைமை திறமையும் ஆற்றலும் அடிபட்டு போயிடும் நண்பர்களே. ரொம்ப சிறப்புங்க. ஈசானம் கட்டானால் கண்டிப்பாக ஆணுடைய பாதிப்பாக இருக்கும். ஆண் அப்படிங்கிற தன்மை அங்கே கட்டாயிடும், ப்ளஸாக ஆண்களுடைய தலைமை பண்பு கட்டாயிடும். சரிங்கய்யா, இப்போ இது ஆண் மூலையா நேர் எதிராக பெண் மூலைன்னு எடுத்துக்கலாங்களா? அடுத்து கண்டிப்பாடைய விஷயங்கள் இல்லையா. அப்போ வந்து இந்த கன்னி மூலை என்று சொல்லக்கூடிய நைத்திருதி மூளை கட்டாச்சுன்னா என்ன மாதிரி பாதிப்புகள் வரும், இதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் ரெமெடிஸ் சொல்கிறாங்க, நீங்கள் ஈசானுக்கு ரெமெடிஸே இல்லைன்ட்டீங்க, அப்போ இதுக்கு ரெமெடி இருக்கா அதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என் அன்புக்குரிய தம்பி, வாசலில் ரெமெடியே கிடையாது. அப்போ பூஜை பொய்யா? இல்லைங்க. எந்தெந்த இடத்துல பூஜை செய்யணுங்கிறத நான் விளக்கம் சொல்கிறேன். ஆனால் ஒரு குறையை நிவர்த்தி செய்வதற்கு பூஜை செய்ய முடியாது. அப்போ இது எப்படி ஆண்மூளை கட்டானால் ஆணினுடைய ஆற்றல், ஆணினுடைய அறிவாற்றல், ஆணினுடைய செயல்கள் குறையும், முன்னேற்றம் குறையும், முன்னேற்றம் தடைப்படும் என்று சொன்னேன். அதே போல தான் இது ஆண் பகுதினா இது பெண் பகுதி, இந்த பெண்ணினுடைய ஆற்றல் ஒரு குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய, பிள்ளைகளை வழிநடத்தி செல்லக்கூடிய மிகப்பெரும் பொறுப்பு அந்த பெண்மைக்கு இருக்கிறது. அந்த பெண்மையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் குறையும். குறிப்பாக இது கட்டானா எப்படி ஆரோக்கியம் கெடும் சொன்னோம், அதே போல் இந்த பாகம் இல்லைனா பெண்மணிக்கு உடல்நலம் கெடும், நிச்சயமாக கெடும். அது எந்தெந்த பாகம் கெடுங்கிறத ஒவ்வொரு பாகத்தையும் சொல்லிட்டு சொல்லும் பொழுது இது புரியும். அப்போ அந்த பெண்மணி குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பு,
கணவன் கொண்டு வந்து கொடுக்கிற பொருளாதாரத்தை விருத்தி செய்து சிக்கனமாக குடும்பத்தை வழிநடத்துகிற பொறுப்பு எல்லாமே அவளை சேர்ந்தது. அதெல்லாம் இந்த இதில் அடிபட்டு போயிடும். அப்போ இது 90 டிகிரி, இது இப்படி கரெக்டாக வந்து 90 டிகிரி இருக்கணும். ஒரு இடத்துல இந்த தென்மேற்கு மூலை இல்லைன்னா, ஒரு இடத்துல தென்மேற்கை விட்டு இப்படி கட்டினால் அந்த வீட்டிலே ஒரு பெண்மணிக்கு நிச்சயமாக உடல்நலம் பாதிக்கும், மனநலம் பாதிக்கும், செயலாற்றல்கள் குறையும், அவளுடைய முன்னேற்றங்கள் குறையும், அவளுடைய குடும்ப பொறுப்பிலே அவள் அதிலிருந்து விடுபடுவாள். எனவே நம்புக்குரியவர்களே, எந்த காரணத்தை கொண்டும் இந்த பாகம் கட்டுப்படக்கூடாது, வெட்டுப்படக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த நிலத்தையோ அந்த கட்டடத்தையோ அன்பு கூர்ந்து வாங்காதீர்கள். தம்பி சொன்னார், பரிகாரம் பரிகாரம் பரிகாரம்னு. எல்லாத்துக்கும் பரிகாரம் இல்லைங்க. அதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அஜீர்ணமாகுது, சுக்கு தண்ணி குடிக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் ஒரு சின்ன இரும்பு துண்டை உள்ளத்துக்கு போட்டிங்கன்னா அது எப்படி ஜீரணிக்கும், அதுக்கு என்ன மருந்து கொடுக்க முடியும்? அது போலத்தான் இந்த தென்மேற்கும் இந்த வடகிழக்கும் எந்த காரணத்தை கொண்டும் கட்டுப்படக்கூடாது, வெட்டுப்படக்கூடாது. 90 பாகையில் இருக்கணும், மூலமட்டத்தில் இருக்கணும். இதை வலியுறுத்தி கூறுகிறேன். வணக்கம்.